வந்த இடத்துல வேலையை பார்க்காம அங்க இருந்து என்ன வெட்டி கிளப்பிச்சிருக்கீங்க? இல்லைன்னா வண்டி நிப்பிட்டு வந்தேன், இவங்க தான் பேசிட்டு ஏங்க. நாங்கள் முதல்ல புடவையெல்லாம் எடுத்துக்கிறட்டுமா? அதுக்கு தான் நேரம் அதிகமாகும், முதல்ல அந்த வேலையை பாருங்க. கரெக்ட் தான், நீங்கெல்லாம் புடவை பாருங்க, அதுக்குள்ள நாங்கள் ஜென் செக்ஷனுக்கு போய் எங்களோட அட்ரஸ் பார்த்தோம். ஒரு நிமிஷம், அதெல்லாம் போக வேணாம். நாங்கள் புடவையை செலக்ட் பண்ணுற வரைக்கும் எங்கள் கூட இருந்தே ஹெல்ப் பண்ணணும். உங்கள் செலெக்ஷன் முடிவுக்கு தான் ஒரு நாள் ஆகுமே. அதெல்லாம் நாங்கள் சீக்கிரம் எடுத்துடுறோம், நீங்கள் பக்கத்தில் இருந்தால் போதும். சொல்லுங்க சார், கடை எப்போ மூடுவீங்க? ராத்திரி 10 மணிக்கு மூடுவோம் சார். அப்போ ஓகே, சூப்பர். அப்ப இன்னைக்கு பொழுதுங்க தானே? நாங்க எப்படி புடவை எடுக்கிறேன்னு மட்டும் பாருடா. அதையும் தான் பாப்போமே. என்ன பிள்ளை எல்லாம் தலை தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்க வந்திருக்காவ? நல்லா பார்த்து பிடிச்சதை எடுத்துட்டு போட்டுமே. சரிதா, பார்த்து பொறுமையா எடுத்துக்கிட்டோம். ஏமா முத்தலகு, உன் மாமனுக்கு செலவு வச்சிட கூடாதுன்னு ரொம்ப கம்மி ரேட்ல துணி எடுத்துப்படாத. இது உனக்கு தலை தீபாவளி, அதான் உனக்கும் மருமவனுக்கும் அம்மா தான் செலவு பண்ண போறே. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, உனக்கு பிடிச்ச துணியா எடு. என்ன சொல்றது, சரிதானே? அப்ப எனக்கும் சத்யாவுக்கும் மாமா தான் துணி எடுத்துறணுமா? ஐயா அதான முறை. அப்ப சரவணனுக்கும் மீனாட்சிக்கும் யார் எடுத்து தருவா? என்னமா இதுக்கெல்லாம் யார் யாருக்கு என்னென்ன புடவை வேணும்னு சொன்னீங்கன்னா அவங்க 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 கடமையை முடிச்சிருவாங்க. அங்க இருக்கிற ஜிமிக்கி கம்மல் சாரி வேணும். ஜிமிக்கி கம்மலா? வாங்க போவோம். வாங்க வாங்க. வணக்கம்மா. வாங்க வாங்க சார், வாங்க. 10 புடவை எடுத்து போடுங்க. பட்டு புடவையாமா? ஆமா. தல தீபாவளியில நீங்க பட்டு புடவை என்னவே 10 புடவை எடுத்து போடுவாங்க. நீ 10 புடவை வர சொல்லிட்டியா? இப்படி எடுத்து போடுவாங்க. நீ பாருங்க. அட்டகாசம். இது அமர்க்களம். இது தெரி. இது மெர்சல். போடவே எப்படி இருக்குன்னு கேட்டா சினிமா பேர சொல்லிட்டு இருக்க நீ. இல்ல மீனாட்சி, எல்லா புடவையும் உனக்கு தாறுமாறா இருக்கு. ஏன், எதையாவது எடுத்தா சூப்பர்னு சொல்லி என்ன சீக்கிரமா புடவை எடுக்க வைக்க பாக்குறியா? இல்லவே இல்ல மீனாட்சி, எந்த புடவை கட்டினாலும் அழகா இருப்பானு நீ ஒவ்வொரு புடவையும் வச்சு காட்டும் போது தெரியுது. அதனாலதான் அப்படி சொன்னேன். நம்பலாமா? நம்பலாம். எக்ஸாக்ட்லி.